நேற்றைய தினம் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் ஒரு ஆய்வை நேற்று எடுத்தார்கள். அதில் அத்திக்கடவு அவனாசி திட்டம் எந்த அளவுக்கு முடிந்திருக்கிறது என்ன என்ற அந்த விவரங்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். நாங்கள் இருக்கிற நிலைமையை மனு முதல்வர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். அது வேகமாக முடிக்கப்பட வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தை அவர்கள் தெரிவித்து அனுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே நானும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் சேர்ந்து நம்முடைய அதிகாரிகளோடும் எல்என்டியோடும் ஒரு 3-4 முறைக்கு மேலே ஆய்வு செய்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தனியாக 2-3 முறை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வின்படி பணிகள் மிக வேகமாகத்தான் இப்பொழுது நடக்கிறது. அதில் நமக்கு இருந்த சிக்கல் துவக்கத்தில் 1வது பம்பிங் ஸ்டேஷன் பக்கத்தில் சில நிலங்கள் வேலை செய்வதற்கு ஒரு அனுமதியற்ற நிலையில் இருந்தது. அதை விவசாயிகளோடு பேசி அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்த காரணத்தால் இப்பொழுது அந்த பணிகள் எல்லா இடத்திலையும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மொத்தமாக அதனுடைய மெயின் பைப்பினுடைய நீளம் ஏறத்தாழ 106.8 கிலோமீட்டர். அந்தளவிற்கு அதனுடைய மெயின் பைப் போகிறது. இதில் 6 ஹெட்வொர்க்ஸ் வருகிறது. பம்பிங் ஸ்டேஷன் 6 இடத்துல வருகிறது. அந்த பணிகள் எல்லாம் இப்பொழுது முடிந்திருக்கிறது. அந்த மொத்த மெயின் பைப் லைனும் அந்த பம்பிங் ஸ்டேஷனும் அந்த ஒர்க்குகள் எல்லாம் முடிந்திருக்கிறது. அது அல்லாமல் ஒரு 1045 குளத்திற்கு தண்ணீர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு மொத்தமாக 958 கிலோமீட்டர் நீளம் பைப் போட வேண்டியிருக்கும். அதுவும் ஏறத்தாழ போட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 600 குளத்திற்குண்டான பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரை இன்னைக்கு திறந்து விட்டாலும் ஒரு 600 குளத்திற்கு தண்ணீர் போகிற ஒரு நிலை இருக்கிறது. அவர்களுக்கு அதிலே பேலன்ஸ் இருக்கிற பணி என்னன்னாக்கா டெஸ்ட் எடுக்கணும், எங்கே லீக்கேஜ் இருக்கான்னு. மெயின்ல இல்லை, அந்த குளத்துக்கு போகிற அந்த பைப்பில் மட்டும் ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அது மட்டும்தான் இந்த 600 குளத்தில் பாக்கி. மிச்சம் இருக்கிற அந்த குளங்கள் 445 குளங்கள், அந்த குளங்கள் அநேகமாக மார்ச் எண்டுக்குள் பெரும்பகுதி முடிந்துவிடும். சில குளங்கள் அதில் இடம் கிடைக்காமல் அல்லது பாறையாக இருக்கிற இடம், இந்த மாதிரி இடத்துல அந்த லே பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. அதில் சில குளங்கள் மட்டும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். பெரும்பகுதியான குளங்கள் இதில் மார்ச்சுக்குள்ளாக முடிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. எனவே அதற்கான ஏற்பாடு தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் இப்பொழுது அந்த 600 குளத்தை நம்ம எப்போனாலும் செய்கிற அளவுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் மற்றவற்றையும் நாங்கள் வேகப்படுத்தி எதையெல்லாம் அதற்குள் முடிக்க முடியுமோ முடித்து விடலாம். சில குளங்கள் அதை மட்டும் வந்து கொஞ்சம் அவர்களுக்கு கூடுதலாக கால அவகாசம் தேவைப்படுகிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. காரணம் வந்து 1045 கொஞ்சம் விட்டு போனால் அதை தொடர்ந்து நாம் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்யலாம். அந்த அளவிலே இப்பொழுது இருக்கிறது. இல்லை, பணிகள்னாக தான் அதான் நான் சொன்னேன். மெயின்கள் லைனுங்கிறது 100% ஓவர். அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். மெயின் லைன் 100% அது ஓவர். அதுதான் நமக்கு பெரிய வேலை. அந்த வேலை இப்போ வந்து 100% ஓவர். இங்கே கொஞ்சம் பாக்கி இருக்குது. அது வந்து ஒரு 250 மீட்டர் பாக்கி இருக்குது. அந்த 250 மீட்டர் வந்து அவங்க போட்டுருவாங்க. அது போட்டதுனாக்க 100% அது வேலை முடிஞ்சிருச்சு. ஜனவரி 15 இல்லை, அது அது வந்து நாங்கள் காலகட்டம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக கூடுதலாக நாங்கள் சொன்னோம்னாக்க வேலை சுலோ ஆகிடுமோங்கிற ஒரு பயம் எங்களுக்கு. இல்லை, அது வந்து நம்ம முடிவெடுக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இருக்கிற நிலைமை மெயின் பைப் லைனை பொறுத்த வரலும் இன்றைக்கே ரெடி. இன்னொரு 250 மீட்டர் போட்டாங்கன்னா மொத்தமும் ரெடி. 100 பம்பிங் ஸ்டேஷன் 6 முடிஞ்சிருக்கு. 106.8 கிலோமீட்டர் ஓவர். இன்னொரு 250 மீட்டர் போட்டான். அது போக நமக்கு 958 கிலோமீட்டர் வந்து ஃபீடர் லைன். அது வந்து ஒவ்வொரு குளத்துக்கும் போகிறது. அதில் ஏறத்தாழ 600 குளத்துக்கு வந்து போட்டு முடிச்சுட்டாங்க. அது இன்றைக்கே தண்ணி விட்டாலும் போகும். அதில் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கிறது டெஸ்ட் பண்ணுறது. ஏதாச்சும் அந்த மெயின் லைன்லேருந்து குளத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளே ஏதாவது லீக்கேஜ் இருக்கா, அதுதான். அது பெரிய அளவில் டேமேஜ் ஆகாது, சின்ன லீக்கேஜ் தான் இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ அல்ல. மிச்சம் இருக்கிற குளம் 445 குளம். இந்த 445
இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே அவங்க பெரும்பகுதியானதை நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம். கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் இருக்கலாம். காரணம் வந்து அதில் அந்த இடத்துல இருக்கிற சிக்கல், அந்த வழி கொண்டு போகிற வழியோ அல்லது பெரிய ஏதாச்சும் பாறைகள் அந்த மாதிரி கொடுக்க இருக்கிறதோ கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி எல்லாம் வந்து முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்திட்டையும் வந்து என்ட்ரப்பான் பர்மிஷன் தான் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து ஒன்றும் சிக்கல் இல்லை. விவசாயிகளுக்கு அவங்க நிலத்திற்கான இழப்பீடு கொடுப்பதற்கான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. அது முறையாக ஏற்கனவே அதற்குண்டான திட்டம் தயார் செய்யப்படவில்லை. இப்பொழுது நம்முடைய அரசு தான் அதற்கான ஏற்பாட்டை செய்து விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டை விரைவாக கொடுக்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.